தமசு.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்பா உள்ளே தலிதா காதலா காதலான் வந்து அருணாச்சலம் திரைப்படம் இப்படி நிறைய திரைப்படங்களை நடிச்சிருந்தார். முன்னணி நடிகையா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம், தொடை அழகி அப்படின்ற பேர் வாங்கினவங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இல்ல, அண்ட் இப்ப டிவி ஷோஸ்ல வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வராங்க, ஜட்ஜா வராங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்க பாத்தீங்கன்னா கன்னட தொழிலதிபரை மேரேஜ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் சினிமாக்கு வராம இருந்தாங்க. அழகான குழந்தையும் இவங்களுக்கு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சென்னையிலயும் ஹைதராபாத்லயும் இவங்களுக்கு தனியா சொந்த வீடு இருக்கு. இவங்க மோஸ்ட்லி சென்னையில இருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணா வந்து இவங்க வீட்டுல இருக்காங்களாம். அண்ணா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வந்து பீரோல வச்சிருந்தாங்களாம். அந்த நகை இப்ப காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு புகார் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. இதை பத்தி கேட்டதுக்கு ரம்பாவோட அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட ஒய்ஃப் பல்லவி அப்படின்றவங்களுக்கு வந்து எனக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ரம்பா மேலேயும் அவங்க வந்து போலீஸ்ல எல்லாம் புகார் பண்ணியிருந்தாங்க, ஏதோ கொடுமை பண்றோம் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க எதுவுமே பண்ணல. அண்ட் 1 கோடி ரூபாய் வந்து எங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பத்தி கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த நகை வந்து காணாம போயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பல்லவியோட ஃபேமிலியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை பத்தி ரம்பாவோட அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.